ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிற நஸ்ரனாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமம் உயரட்டும். கழிந்த 7 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் காத்து நம்மேல் கிருபையாயிருந்து தேவன் நம் எல்லாரையும் ஆயுசோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் தீர்க்காயுசோடும் நடத்தின தேவனுக்கு மனதார நன்றியை நாம் கூறி இந்த புதிய மாதத்தின் 8 மாதம் ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்கு நேராய் ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் நம்மை எப்படி நடத்த விரும்புகிறார் அவருடைய நடத்துதலுக்கு நேராய் கொடுத்து ஆவியானவருடைய வார்த்தையை நாம் தியானித்து அவருடைய மகிமையும் அவர் வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் சுகந்தரிப்போமா. சிந்திக்கத்தக்கதாய் தெரிந்தெடுக்கப்பட்ட தியானப்பாகம் எரேமியன் 31 அதிகாரம் 3 வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆததால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இந்த மாதம் ஆவியானவர் நம்மை காருண்ய மாதமாக, காருண்யம் என்று சொன்னால் குட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மைகள் நிறைந்ததும் நன்மையினாலும் நல்லதினாலும் முடிசூட்டுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான நாம் வாசிக்கிறோம், அவருடைய அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அவர் சிநேகித்தது நிமித்தம், அவர் நேசித்தது நிமித்தம், அவர் அன்பு வைத்தது நிமித்தம் அவருடைய காருண்யம் நம்மை இழுத்து கொள்ளுகிறதாம். அப்போ தேவனுடைய காருண்யம் நம்மை இழுத்து கொண்டால் நிச்சயமாய் அவருடைய அன்பையும் அவருடைய நேசத்தையும் அவருடைய ஆதரவையும் நாம் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும். என்னை ஆதரிக்க, என்னை அரவணைக்க, என்னை தாங்க, என்னை சுமக்க, என்னை ஏந்த எனக்கு யாருடைய அவன் யாரிடத்திலிருந்து அவன் கருணை உண்டாகும், அவன் எனக்கு யாரிடத்திலிருந்து காருண்யம் உண்டாகும், என்னை யார் ஆதரிப்பார், என்னை யார் தன்னோடு சேர்த்து கொள்வார் என்கிற வேதனையோடு துக்கத்தோடு பிரயாசத்தோடு இருக்கிற அவன் நமக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது, ஆததால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஆமென். அப்படியானால் தேவன் எப்படிப்பட்ட காருண்யத்தை நமக்கு அவர் தருகிறார் என்று நாம் பார்க்கும்போது சகரியா 9 அதிகாரம் 17 வசனத்தினால் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அவன் தேவனுடைய காருண்யம் அவன் எத்தனை பெரியது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை ருசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய காருண்யத்தை நினைக்க முடியும், துதிக்க முடியும், அவரை ஸ்தோத்தரிக்க முடியும். மாத்திரமல்ல சங்கீதம் 5:12 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தாவை நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அவன் தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார், யார் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும், யார் தான் அவன் பிளஸ்ஸிங்காக வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய அவன் ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய காருண்யம் என்னும் கேடகம். அப்ப இந்த காருண்யம் அடுத்தபடியாய் கேடகமாக, பாதுகாப்பாக, வேலியாக வருகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காக்கிற தேவன். சங்கீதம் 121 அவர் நம் ஆத்துமாவை அவன் ஸ்தோத்திர தீமைக்கு விலக்கி காக்கிற நம்முடைய நல்ல தேவனாய் இருக்கிறார். நிச்சயம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆத்துமாவில் தீங்கு வராதபடி, நம்முடைய யாத்திரையில தீங்கு வராதபடி, நம்முடைய பிரயாணங்களில் எல்லாம் அவருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். மாத்திரமல்ல சங்கீதங்களின் புஸ்தகம் 18:35 சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவன் தேவனுடைய காருண்யம் நிச்சயமாய் உங்களை பெரியவனாக்கும். எனக்கு உயர்வு இல்லை என்று அவன் புலம்புகிற, கலங்குகிற, யார் என்னை உயர்த்துவார், யார் என்னை அவன் லிப்ட் பண்ணி விடுவார் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:36 உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். அவர் ரட்சிப்பின் கேடகம், தேவனுடைய அந்த ரட்சண்யத்தின்
கேடகம் நமக்குள்ளா இருக்கிறது. ஆனபடியினால் தான் தேவ பிள்ளைகள் துதிக்க முடிகிறது. இல்லாவிடில் துதிக்க முடியாது, ஸ்தோத்தரிக்க முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. தேவனுடைய காருண்யத்தின் கேடகம் இருக்கிறபடியால் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் புகழவும் முடிகிறது. ஆமே. ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது அவன் நமக்கு தந்தருளினதும் அந்தி. அப்போ தேவனாய கர்த்தருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழை அவரை அறிகிற அறிவினால் அவருடைய காருண்யம் இருந்தால்தான் நம்மை அழைத்தவருடைய அறிவை நாம் அறிய முடியும். ஆமென். பவுலடியார் அதனால்தான் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். தரிசனம் உள்ளவர்கள் இவ்வண்ணமாய் சொல்லுவார்கள், தரிசனத்தின்படி வாழ்வார்கள், தேவ அறிவிலே தேவனுடைய காருண்யத்திலே ஜீவிப்பார்கள். அப்படியானால் காருண்யத்தின் மாதம் காருண்யம் நிறைந்த மாதம். தேவனுடைய காருண்யத்தால் தேவன் நம்மை நிரப்புவாராக. இருக்கிற இடங்களில் 1 நிமிஷம் செபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தேவனே, இந்த நல்ல வேளைக்காக நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை நேரத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதம் முழுவதும் தேவனுடைய காருண்ய கிருபையால் எங்களை முடி சுட்டும். உங்க காருண்ய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். மகிமை எல்லாம் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.